சத்து கூட செய்கிறாக்காவ கேரட்டு நான் செய்ததெல்லாம் சின்ன வேலை தான். வேலை வந்து ரெடியாக எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு இல்லை அந்த மாதிரி அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்த். இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் பெருத்துறையில் நிற்கிறோம். இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா யாழ்ப்பாணத்து முறைப்படி உளுந்து வடை எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். என்ன தான் அதுதான் உளுந்து வடை தான். ஓ, உளுந்து வடையாக வருதோ இல்லாட்டி வேறு எதுவும் வருதோன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். உளுந்து வடைக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா முதல்ல எண்ணெயை ஊற்றி இதில் வந்து கொதிக்க வச்சுருக்குறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் உளுந்து. இதை வந்து நாலு மணத்தியால் ஊற விட்டு கழுவி கோதண்ணிக்கு கழுவி இதை வந்து மிக்சியில் தேங்காய் பூ மற்றும் கொஞ்சம் உப்பு போட்டு அடித்து இறைச்சி வச்சுருக்குறோம் உளுந்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உளுந்துக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக கூட்டுறதுக்கு கேரட் வந்து ஒரு கேரட் எடுத்து கேரட் ஒரு உறிஞ்சி வச்சுருக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்குறோம். அப்புறம் வந்து இது கருவேப்பமில்ல சின்ன சின்ன வட்டி வச்சுருக்குறோம். மற்ற வந்து பெருஞ்சீரகம் உப்பு அப்புறம் கொஞ்சம் பேக்கிங் பவுடர். இந்த உளுந்து வடையை எப்படி செய்கிறன்ற பார்ப்போம். உளுந்து வடைக்கு என்னென்ன சேர்வைகள் போட்டு குழைக்கிறன்ற பார்ப்போம். பார்த்திங்கன்னா இது வந்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய். அப்புறம் வந்து கொஞ்சம் சத்து கூட செய்கிறாக்காவ கேரட்டு. இது கடையெல்லாம் போடுறதோ இல்லையானு போடுறதில்ல. சில பேர் கீரை போடுற விதம் கிருமினா போடலாம் நாங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம் சரி போதெல்லாம் நான் மாறி விடுறதுன்னு. அப்புறம் வந்து கருவேப்பம் இல்லை வட்டி வச்சுக்க கருவேப்பம் இல்லை. தண்ணி இல்லாமல் தான் இந்த உளுந்து அடிக்கணும். அப்புறம் தண்ணி நீத்திருமண் இந்த கரண்டியை காணும். பார்த்தீங்கன்னா தேவை கலவான உப்பு. இப்போ என்ன செய்ய அப்புறமாட்டா இப்படி கையில் போட்டு நல்லா பிசைஞ்சு குழைப்போம். பார்த்தீங்கன்னா இந்த சேர்வகையெல்லாம் போட்டு நல்லா மாவா நல்லா சாந்தா குழைச்சி எடுத்துட்டாமே. நீ என்ன செய்ய அப்புறமாட்டா இதுக்கு கொஞ்சம் பேக்கிங் பவுடரை போட்டு குழைக்கலாம். என்ன கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் படையன்ற காணும் பேக்கிங் பவுடர் கொஞ்சம் குழைச்சி வந்து சரி மா வந்து சரி உளுந்து வந்து நல்லா பதமாக குழைச்சி எடுத்துட்டான். இனி இந்த வடையை எப்படி தட்டி தட்டி போடுறன்ற பார்ப்போம். ஓகே இந்த வடையை எப்படி தட்டுறன்ற பார்ப்போம். இப்போ என்ன செய்யணும்னா இந்த பாத்திரத்துக்குள்ளேயே இந்த தண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த கையை கொஞ்சம் இப்படி அலாசி போட்டு இந்த வடையை தூக்கி இப்படி பிடிக்க வைக்க கையில் வந்து வடை ஒட்டாமல் நல்ல வடிவாக உருண்டையாக வரும். அதுக்கு தான் இது இப்போ அந்த பூவரசம்பிலையே எடுத்து வச்சுக்கோங்க. அது சொல்ல மாட்டேன் உடம்பு சொல்லி வந்தானே அவசரப்படிக்கிறீங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்களா. இப்போ அந்த உருண்டை என்ன நீட்டாக வருது அந்த கையில் ஒட்டு பிடிக்காம. இப்போ இதை என்ன செய்ய அப்புறம் இந்த பூவரசம்பிலையில் வச்சு தட்டாக போகிறோம். இந்த உருண்டையை வந்து இப்படி வச்சு மெல்லமாக அப்படி அமர்த்திட்டு இப்படி ஒரு ஓட்டையை போட்டால் இது ஓட்டை வடை இந்த ஆறு ஓட்டை வர ரெடி. இப்போ என்ன செய்ய அப்புறம் அடுங்காமல் குழுங்காம அப்படியே தூக்கி இந்த எண்ணெய் சட்டிக்காக போட போகிறோம். என்ன சின்ன வேலையாக்குறாங்க என்ன குட்டி வேலை. நான் செய்ததெல்லாம் சின்ன வேலை தான். இப்படி கையை அப்புறம் கழுவிட்டு இந்த இலையம் இந்த கையை அப்படியே கழுவிட்டு இந்த இலையம் அப்படியே கழுவி போட்டு இப்படி ஒவ்வொரு ஒரு உருண்டையெல்லாம் எடுத்தெடுத்து அதுக்குள்ளே போட்டு போட்டு எடுக்கத்தா சரி. இது தானே ஒட்டை வடை என்ன உளுந்து வடை சிரமண்டினாச்சேன் டக்குன்னு முடிஞ்சிட்டு. நான் செய்ததெல்லாம் ஸ்லோ வந்தான் எனக்கெல்லாம் சுசுப்பி மேட்டேன் சுசுப்பி மேட்டேன் சுசுப்பி மேட்டேன் ஓட்டே போட்டாச்சு. ஒரு ஓட்டை வடை 110 ரூபா ஆகாம பசி ஓட்டை வடை என்ற என்ன பேருங்க உளுந்து வடை கரட்டும் போட்டிருக்கோம்ல தூளுக்குள்ள டேஸ்ட் டேஸ்ட். நான் வடைக்கடை வைக்க போறேன் சம்பளம் போட்டு இறைச்சி விட்டா சரி. ஓகே பார்த்தீங்கன்னா வடை வந்து நல்லா பொறிஞ்சு வந்துட்டு இந்த வடையில
இந்த பாத்தீங்களா ஓட்ட வந்துட்டு வடை இதான ஓட்ட வடை இனி என்ன செய்யணும் உரைக்கிற கீழ போய்ப்பான் சரி துள்ளி விளையாடுது டுங்கு 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 ஓகே அணி அணி தட்டி தட்டி போட போ ஓகே பார்த்தீங்கன்னா வடை வந்து ரெடி ஆயிட்டு பின்னேரத்துக்கு இதை வந்து நான் இருக்கோம் நீங்களே சுட்டு போட்டு நீங்களே கலாய்க்கிறீங்க சாப்பிட்டு பார்ப்போம் நசுக்கு நொசுக்கன்று இருக்கா அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நாங்கள் டீ மூண்டு ஆத்தி வச்சிருக்கோம் வேண்டா டீயோட குடிச்சாதான் நல்லா இருக்கும் கப்பு கட்டி விழுந்து கூட நல்ல கப் சொப்பா இருக்கும் கட்டப்பே கரெக்ட் மணியா இருக்குல்ல கரண்ட் போட்டாதான் இந்த வடையே சூப்பராகு நல்லா இருக்கு டீயும் நான் குடிக்கும் நீங்க குடிச்சானே விட்டானே அது வடை நல்லா சாப்பிட்டாக சரி நான் சாப்பிட்டாக போடு எனக்கு வடை வடை சேருங்க இது வடைக்கு வந்து கரண்ட் சேருங்க சூப்பரா இருக்கும் கரண்ட் கீழ எல்லாம் சேக்கலாம் நல்லா வந்து இன்னும் வேற லெவலா இருக்கும் இத கடை போனீங்களா இல்ல இந்த வடை இது வந்து சரியில்லை இல்ல உண்மையிலேயே சூப்பரா இருக்கு மனம் வடை வடவே கூட தூக்கிடுறது இந்த வடை அவ்வளோ டேஸ்ட் தூக்கிறது இதோ ஆ தூக்கிறது தான் அப்படியே அப்படி டீயை வந்து இப்படி வச்சிருக்க மோத மறைக்கிறது இந்த கப்பு என்ன இந்தலா இந்தலா மோதோட இருந்தா மறைக்கும் தானே அம்மா வடிவே அப்படியே அப்படியே சாப்பிடுவோம் இருப்போமோ உப்பு சுவையெல்லாம் சட்டப்படியா இருக்கட்டும் எல்லாம் சட்டப்படியா நீங்கள் சுட்டா சொல்லி சும்மா வெம்பலா தின்னாலும் பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் அரைவ் பண்ணி பாருங்க ஆனால் உண்மையிலே சட்டப்படி இருக்குது நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு விருப்பம் பெறும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவீங்க செய்து பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கொமெண்டில் சொல்லுங்கோ இன்னொரு புது வீடியோ சொல்லாடி நான் ஒன்றும் செய்யலாது இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திப்போம் பாய்